எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூட சட்டம் என்னன்னா IPC 309 செக்ஷன். சரிங்களா, இந்த செக்ஷனுக்கான குற்றம் அதுக்கான தண்டனை என்னன்னு நம்ம பார்க்க போறோம். இதுக்கான குற்றம் என்னன்னா, நம்மளே யாராச்சும் ஒருத்தர் தற்கொலைக்கு முயற்சி செய்தாலோ அதற்கான செயலில் ஈடுபட்டாலோ அவருக்கு தண்டனை வந்து ஒரு வருடம் சிறை தண்டனை அல்லது அபராதம் விதிக்கப்படும். ஒரு சில கேஸில் ஒரு சில தீர்ப்பில் வந்து ஒரு வருடம் சிறை தண்டனை மற்றும் அபராதம் வந்து விதிக்கப்படும். சரிங்களா, இந்த IPC 309 செக்ஷன் வந்து பைலபிள் அஃபென்ஸுங்க. அப்படின்னா வந்து இந்த குற்றத்துக்கு வந்து ஜாமீன் உண்டு. சரிங்களா, நான் ஏன் இந்த IPC 309 செக்ஷன் சொல்கிறேன்னா, நம்மளை யாராச்சும் ஒருத்தருக்கு வந்து வாழவே பிடிக்கல, இருக்கவே பிடிக்கல, சரிங்களா, பிரச்சனையை ஃபேஸ் பண்ண தெரியாமல் என்ன பண்ணிடுறாங்க, தற்கொலைக்கு முயற்சி செய்கிறாங்க, இல்லைனா அதுக்கான செயலில் வந்து ஈடுபடுறாங்க. சரிங்களா, அந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி IPC 309 செக்ஷன் கீழே உள்ள தண்டனை வந்து வழங்கப்படும். சரிங்களா, எந்த ஒரு பிரச்சனையும் எந்த ஒரு சூழ்நிலையும் வந்து தைரியமாக நின்று ஃபேஸ் பண்ண கற்றுக்கோங்க. சரிங்களா, இதாங்க IPC 309 செக்ஷனோட விளக்கம். சரிங்களா, இந்த மாதிரி தகவல் உங்களுக்கு தெரியணும்னா நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்றவங்க வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.